உதித்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அருணாச்சல நேசனே அன்பே சிவமான ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் மலர் மருத்துவர் ரெய்கே ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரும் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா நற்பவி முத்து மாறி உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் முத்து உன்னை போற்றாத நாளில்லை குடும்பத்தை மிக பிரம்மாண்ட வளர்ச்சியில் கொண்டு சென்று கொண்டிருக்கும் எங்கள் ஆத்துக்காடு முத்து மாரியம்மன் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி ஆமா நீங்க வந்து ஒரு சித்தர் வழி வாஸ்து வல்லுநருமா உங்ககிட்ட நிச்சயமா இந்த கேள்வி நான் ஆகணும் நிறைய குடும்பங்களை வந்து ஆட்டி படைக்கக்கூடியது இரண்டு பிரச்சனைகள் ஒன்று உறவுகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனைகள்மா இரண்டிற்கும் தீர்வு கொடுங்களேன் ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதி தான் இந்த உறவுகளில் விரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதா இருக்கும் இது குடும்ப உறவுகளாகட்டும் இல்ல கணவன் மனைவி ஆகட்டும் இந்த மாதிரி உறவுகளில் ஏதாவது ஒரு தவறான நிகழ்வுகள் நம்ம குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வீட்டோட வடமேற்கு பகுதியும் செக் பண்ணி அதை சிறப்பாக மாற்றிக்கொள்ளும்போது நிச்சயமாக அந்த விஷயத்துல இருந்து ஒரு எளிமையான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஒவ்வொருவருமே இது வந்து வாஸ்துபடி நம்ம சொல்ற விஷயம் இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் வந்து அதாவது நார் வடக்கு பார்த்த வீடா அந்த வடக்கு வடக்கு பகுதி உங்க வீட்டுக்கு எந்த அளவில் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி அந்த இடத்தோட கிராவிட்டி இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா அது வந்து நீங்க வந்து வடக்கு வடகிழக்கு வாசல்ல தான் வச்சிருப்பீங்க ஆனால் வந்து பர்ஃபெக்ட்டாக நம்ம அதாவது அந்த மெஷர்மெண்ட் பண்ணி அதை வந்து வாஸ்துபடி இருக்கான்னு நம்ம செக் பண்ணும்போது ஒரு வாஸ்து நிபுணரோட அனுமதியோட நீங்க வந்து ஆலோசனையோட நீங்க வந்து செக் பண்ணும்போது டிகிரி வைஸ் அந்த வீடு வந்து மாறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் திரும்பி இருந்தாலும் வடமேற் வடமேற்குன்னு காட்டும் சில வந்து நீங்கள் வடகிழக்குன்னு வச்சிருப்பீங்க ஆனால் அந்த தலைவாசலை பார்த்தீங்கன்னா வடமேற்கு காட்டும் இல்லை நான் வடக்கு மத்திய பகுதி காட்டும் அந்த டிகிரி வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கேம்பஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து அது வந்து சரி பண்ணணும் அதை வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி மாற்றும் போதும் அந்த வடமேற்க சரியான முறையில் அமைத்து கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக இந்த உறவுகளில் விரிசல் கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் வடமேற்கு பகுதியை சரி பண்ணும்போது இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா யானைமலை யோக நரசிம்மர் வழிபாடு இந்த வடமேற்கு பகுதியை சரி

நற்போழி 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 ஏழு வயசு எழுதுங்க நான் ஆரம்பத்துல நல்லா பேசிட்டு இருந்தானுங்க இப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேக்குறோமோ அதத்த திருப்பி கேக்குறேனுங்க ஆரம்பத்துல நல்லா இன்கல் செல்டா பேசுனா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்ப நம்ம கேக்குற கொஸ்டின் திருப்பி பேசுறானுங்க ஒரு கன்சிஸ்டியா என்னமோ தெரியல ஒரு விசேஷத்துல கொஞ்சம்

விஷயம் இருக்கும் அந்த பயத்தை எடுத்து வெளியில போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த மலர் மருந்துல நிறைய இருக்குங்கம்மா இது வந்து அவனோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு மலர் மருத்துவத்தை அஞ்சு காம்பினேஷன் போட்டு கொடுத்தோம்னா நிச்சயமா இந்த நிலையில இருந்து சூப்பரா ஒரு மாற்றத்தை அவனுக்கு கொடுக்க முடியும் நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல யார் யாரு பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க என் பேரு காளியம்மா

சரி பண்ணிடுறேன் இது சரி பண்ணக்கூடிய விஷயம் நிறைய நீங்க இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர்ட்ட இந்த கேள்வி கேட்கறத நான் பார்த்துருக்கேன் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னா உங்க மகளோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் வாஸ்துப்படி வீட்டுல தென்கிழக்கு வடமேற்கு பகுதி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி மாத்தணுமா நீங்க அதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை செய்துருங்க அது நல்ல விஷயம் அது ஏன்னா இது வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே தயங்கி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது அந்த தடையை உடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில சொல்ல போறேன் இன்னைக்கு கூட இந்த கடைசி எபிசோட்ல உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பரை எழுதுங்க மகளோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அதை டேரட் கார்டு மூலமாக நிகழ்காலம் என்ன கடந்த காலம் என்ன எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிறைய இருக்கு வந்து கருவூர் சித்தர் கொடுத்துருக்காரு வாழைப்பூ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டுக்கே வந்து செய்வாங்க அதுக்குரிய ஆட்கள் நபர்கள் வந்து தமிழ்நாடு பூரா நிறைய பேர் இருக்காங்க உங்கள நல்லவங்களாம் நம்ம செலக்ட் பண்ணி அதை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக திருமணம் மூன்று மா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அந்த திருமணம் நடக்குமா நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி

எமர்ஜென்சிக்கு ஒரு பண் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து அந்த வீட்டிலேயே வாழணும் அந்த வீட்டை விட்டு போனால் எங்களுக்கு அதுவாகிடும் நாங்கள் இவ்வளோ வருஷமா இருக்கோம் இது மாதிரி நிறைய காரணங்களை தான் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து அவங்களெல்லாம் சில பேரை வந்து நம்மளால் என்ன சொன்னாலும் மாற்றவே முடியாது அந்த எதிர்மறையோடு தான் இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கு அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சித்தர்கள் வந்து மனிதன் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் கருவூர் சித்தர் வந்து ராஜராஜ சோழன் வந்து பெரிய ஒரு மன்னனாக உருவெடுத்து அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணணும் பல நாடுகளை அவன் வந்து அவனோட ஆட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்களாக அவர் வாழ்ந்த காலத்தில் செய்து கொடுத்துருக்காரு அது போன்ற விஷயங்களை இது மாதிரி வாஸ்துப்படி வீடே சரி பண்ண முடியாது வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு எந்த பேர் வாஸ்து இல்லைன்னா எனக்கு தீர்வே கிடையாதா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நிச்சயமாக இதை பயன்படுத்துகிறோம் வாஸ்துப்படி மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது அது வந்து நம்ம வந்து நேரில் நேரடியாக அவங்கக்கிட்ட கன்சல்டேஷனில் தான் அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி டாரெட் கார்டு எடுத்து பார்த்து பாலாம்பிகாவோட அனுமதி இருந்தால் மட்டும் எடுத்துமே இதை சொல்லி கொடுக்குறேங்கம்மா நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் வீடு வாஸ்துப்படி மாற்றணும்னா ஒரு வடகிழக்கு ஜன்னல் வச்சா கூட அந்த இடத்துல மாற்றத்தை கொடுக்க முடியும் நம்பிக்கை தான் இந்த இடத்துல வேலை செய்யும் சித்தர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் இந்த இடத்துல ஏன்னா குருவருள் குருவருள் இல்லாமல் திருவருளை அணுக முடியாது அதனால வந்து நிறைய சித்தர்கள் வழிபாடு சொல்கிறேன் நேரடி கன்சல்டேஷனுக்கு வரும்போது நான் என்ன வந்து பார்க்குறதுக்கும் இப்போ த்ரீ டேஸ் இப்போ சென்னையில் இருக்கேங்கம்மா டேரக்ட் அஸ்ட்ராலஜி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாலாவோட அனுமதியோட நிறைய சொல்லிட்டு இருக்கேங்கம்மா நிச்சயமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஒரு வாய்ப்பு இரையாற்றல் எனக்கு கொடுத்திருக்கோம் நன்றி அம்மா நீங்க வந்து எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடாது நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கம்மா எங்களுக்கும் புரியுது நாங்க பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்றோம் ஆனா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எங்களை வந்து தாக்குதுமா இதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வருது இதுக்குதான் ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்துப்படி வீடு மாறணுங்கம்மா இது ரொம்ப வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வாஸ்துப்படி வீடு நிச்சயமா இருக்காது இதுல வந்து வடமேற்கு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மனசு அப்படிங்கிற விஷயத்துல எல்லா குழப்பங்களையும் இந்த எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கறது வீட்டோட வடமேற்கு பகுதி அப்ப அந்த இடத்துல என்ன குழிகள் இருக்கா அதாவது படிக்கட்டு எப்படி போட்டிருக்காங்க படிக்கட்டு கடையில டாய்லெட் போட்டிருக்காங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை தாண்டி வெளி வெளிப்புற வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும் இதெல்லாம் சரி பண்ணும்போது நிச்சயமா இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம விட்டு போயிரும் இதை இதெல்லாம் இதை சரி பண்ணாம இது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நேயர்கள் கேட்கறாங்க ஆனால் வந்து இதை சரி பண்ணாமையே வீட்டு வாசல் தலைவாசல் பூஜை நான் பண்ணட்டுமா இல்ல வீட்டுக்குள்ள ஏதாவது பூஜை பண்ணட்டுமா பூஜை ரூபாய் மாத்தி வைக்கட்டுமா இது மாதிரி மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செய்து நம்ம வந்து பக்காவா ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டம் இது மாதிரி செய்யக்கூடாது ஒரு வீடு அப்படின்னா அது ஃபாஸ்து வாஸ்துபடி பர்ஃபெக்டா வச்சுக்கணும் இதுதான் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் நிறைய இன்னைக்கு இடங்களுக்கு நான் வாஸ்து நேரடி விசிட் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய வாஸ்து கன்சல்டன்ட கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா அந்த இடத்துல இருந்து மாறுறதுக்கோ இல்லை அந்த வீட்டை வாஸ்துப்படி படி உண்டான முயற்சிகளை எடுக்கிறதே கிடையாது கேட்டா இந்த இடத்துல தான் நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம் இதுல தண்ணி வசதி எங்களுக்கு இருக்கு ரொம்ப பழகிட்டோம் இது மாதிரி காரணங்களை தான் அந்த இடத்துல சொல்றாங்களே அந்த இடத்த விட்டு மாறணும் இல்ல அந்த வீட்டை வாஸ்துப்படி மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் நிச்சயமா வாஸ்துப்படி இருக்கும்போது போது எண்பது சதவீத நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில ப்ளஸ் நம்ம பண்ணிக்க முடியும் அந்த வீடு அவங்கள பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயமா சொல்லலாம் அப்போ அதான் அந்த இடத்துல வந்து என்ன காரணத்தினால அந்த வீடு வந்து அந்த தடையை ஏற்படுத்திட்டு அந்த தடையை உடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்தது நம்ம சொல்ல போறோம் இதெல்லாம் பண்ணும்போது போது நிச்சயமா வாஸ்து நிறைய பேர் வாஸ்து பார்த்துருப்பீங்க வாஸ்துபடி சரி பண்ண தடங்கல்கள் வரும் பணம் வராம இருக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்துல வந்து ஒரு வீட்டை வாஸ்துபடி சரி பண்றதுக்கு தடைகள் இருந்தாலுமே சித்தர்கள் வழியில பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை அந்த பூஜைகளை நீங்க உங்க வீட்டுல பண்ணும்போது வீட்டை வாஸ்துபடி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும் இது தொடர்ந்து நீங்க எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடையணும் நன்றி நற்பவி நற்பவி நற்பவி

வீட்டோட வடமேற்கு பகுதி செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கம்மா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை வாஸ்துப்படி மாத்துங்க இதை மகன் ஒத்துக்க மாட்டாரு இந்த காரணங்கள் எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது மருமகளுக்கு வந்து டாக்டர்கிட்ட அப்படின்னா டாக்டர்கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு ஹோமியோ மருந்துகள் இருக்கு மலர் மருந்துகள் இருக்கு அது போல ஏதாவது ஒன்னு சாப்பிட்றதுக்கு மருமகள் முன்னே அவங்க சம்மதிக்கணும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க வீட்டை வந்து செக் பண்ணி வடமேற்கு என்ன இருக்குன்னு பார்த்து சரி பண்ணுங்கம்மா நிச்சயமா இந்த நிலை மாறும் நன்றி நற்பவி நற்பவி நற்பவி

நாலு முறை வந்து கன்சியூவ் ஆயிட்டு ஒரு எழுபது நாள் ஆனாலே அபாத்தாயிடுது வந்து உயிர் இல்ல அப்படின்றாங்கம்மா சரிம்மா வீட்டோட தென்களை நீங்க குடியிருக்கிறது வீடு வாடகை வீடா சொந்த வீடுங்களா எந்த பக்கம் இருந்தாலும் வீடு தென்கிழக்கு வாசுபடி கரெக்டா வெளிப்புற சுற்றுப்புற வாசி எப்படி இருக்குன்னு செக் செக் பண்ணுங்கமா நீங்க காம்பவுண்டு கரெக்டா போட்டுருப்பீங்க காம்பவுண்டுக்குள்ள வீடு வாசு கரெக்டா கட்டிருப்பீங்க ஆனா சுற்றுப்புற வீட்டுக்கு வெளியில வாஸ்து எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதுக்கு நிச்சயமா தென்கிழக்கு பாதிப்பு உள்ள வீட்டுலதான் நீங்க இருக்கிறீங்க அதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா குழந்தை நல்ல ஒரு அருமையான குழந்தை உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க காஞ்சி காமாட்சி வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து பண்ணுங்க வீடு வாஸ்துப்படி மாறும் நன்றி நற்பவி 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 அம்மா இந்த வாரம் நீங்க எங்களுக்காக என்ன சீக்ரெட் நம்பர் சொல்ல போறீங்கன்னு எழுதுறதுக்காக நாங்க பேனா பேப்பரோட காத்துட்டு இருக்கோம் இந்த வாரத்திற்கான நம்பர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்பிக்கை வேணும் இதனால நடக்குமா இந்த நம்பர் எழுதனா ஜெயிச்சிருவோமாங்கிற எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது ஏன்னா பயமே ஜெயிக்கும் ஐயமே ஜெயிக்கும் ஏன்னா பயம் எந்த இடத்துல இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ நம்ம வாழ்க்கையில் அது சரியாகுமோ அப்படிங்கிற அந்த எப்போ நமக்குள்ள பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கோ அப்போ வந்து வாழ்க்கையில் நமக்கு தடைகள் தான் இருக்கும் அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து ஆறாம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் இருந்தாலுமே அன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் நிச்சயமாக உண்டு அன்னைக்கு நற்பவி மாதிரி உங்கள் எல்லாரையும் அதிர வைக்கப் போகிற ஒரு மந்திர வார்த்தையை சொல்ல போகிறேன் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதா இருக்கும் குலதெய்வ அருளோடு நீங்கள் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாங்கிறத அடுத்த வாரம் நீங்கள் நிச்சயமாக நம்ம ப்ரோக்ராம் உண்டு நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் பயன்படுத்தணும் இன்றைய இன்றைய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவனமாக கேட்டுக்கணும் ரெண்டு முறை சொல்லுவேன் போன வாரம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ கால் பண்ணி கேட்காம அது மாதிரி இந்த வாரமும் கேட்கணும் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் இந்த நம்பர் வந்து பணவரவுக்கு அப்படின்னா க்ரீன் கலரில் எழுதணும் மற்ற உறவுகள் மற்ற விஷயங்களுக்கு தொழிலுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் எழுதுறது அப்படின்னா ரெட் கலரில் எழுதலாம் உறவுகளுக்கு அப்படின்னா ப்ளூ கலரில் எழுதலாம் இந்த மூன்று கலர்கள் தான் எப்போவுமே நம்ம பயன்படுத்தணும் ஃபைவ் செவன் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமா எந்த விஷயத்தில் தடைகள் இருந்தாலும் தடை தகர்த்தெறியப்படும் நற்பவியின் துணையோடு நன்றி ஆமா இது நாங்க எங்க எழுதணும் அதாவது நோட் புக் எழுதலாம் ப்ளைன் லாங் சைஸ் நோட் புக் ஒயிட் கலர் ப்ளைன் பேப்பர் நோட்புக்ல எழுதலாம் கையில எழுதிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதலாம் அந்த அதாவது சிவன் சக்தி சக்தியோட பகுதி இது இந்த ப கை கையில் எழுதிக்கலாம் உள்ளங்கையில் எழுதலாம் மணிக்கட்டில் எழுதலாம் அதாவது நாடி துடிக்கிற இடத்துல எழுதும் போது நிச்சயமா இமீடியட் ரிசல்ட் எந்த விஷயத்துல இருந்தால் உடனே அந்த விஷயத்துக்கு ஆனால் நம்ம அது எவ்வளோ தூரம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமே வெற்றி நிச்சயம் இது வேத தத்துவம் அற்புதம்மா நம்பினோர் கைவிடப்படாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பரை நம்பினோரும் கைவிடப்படாரு அழகாக நம்மளோட நீங்கதான் சொல்லுவீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க நம்ம ஒரு ரொம்ப சிம்பிள் ஃபாலோ பண்ணியே நம்மளோட நேர்கள் ஜெயிக்கணும் வாழ்க்கையில அதுதான் நம்மளோட ஒரு கருத்தான இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வந்துட்டுருக்கேன் அதுதான் நம்ம உங்களுடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா மிக்க நன்றி நன்றி இந்த வாரமும் தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட வா டைரக்ட் கன்சல்டேஷன் வாஸ்துக்காக வந்துட்டுருக்கேன் நேர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி 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 எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் யோகி குமார்